அண்மை செய்தி சென்னை அண்ணா சாலையில் பழைய கட்டிட இடிபாடுகள் விழுந்து இளம்பெண் பலியான வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒப்பந்ததாரரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான செய்தியை நாம் துறையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா சாலையில் பழைய கட்டிடத்தை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் இடிக்கும்போது அந்த பகுதியில் நடந்து சென்ற இரண்டு பெண்கள் மீது அந்த சுவர் இடிந்து விழுந்தது. இதில் மதுரையைச் சேர்ந்த பத்மபிரியா என்ற 22 வயது தனியார் நிறுவன ஊழியர் உயிரிழந்தார். மற்றொருவர் படுகாயமடைந்திருந்த நிலையில் அந்த ஒப்பந்ததாரர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருக்கு தற்போது ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்ததாரர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோரை கைது செய்திருந்த சூழ்நிலையில் அவருக்கு தற்போது ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.